ஹோம் ஆட்டோமேஷன், ஹோம் ஆட்டோமேஷன் என்னன்னு பார்த்துக்குவோம். அதுக்கப்புறம் ஹோம் ஆட்டோமேஷனுக்கு தேவையான சின்ன சின்ன டிவைசஸ் எல்லாம் நம்மளே ரெடி பண்ண போகிறோம். இன்னும் இப்போ மார்க்கெட்டில் இருக்கு, வாங்கி நம்ம செய்யலாம். செஞ்சோம்னா ரொம்ப காஸ்ட் அதிகமாகும். எப்படி மினிமம் காஸ்ட்டில் நம்மளே அசம்பிள் பண்ணி எப்படி ஒரு ஹோம் ஆட்டோமேஷன் செய்கிறது, இப்படி ப்ராஜெக்ட் ஹோம் ஆட்டோமேஷன் ஃபுல் செட்டப் இப்படி செய்கிறது அப்படின்றத இனி வரப்போகிற வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஹோம் ஆட்டோமேஷன்னா என்னென்னா, இப்போ நம்ம வீட்டில் வந்து ஃபேன் இருக்குது, லைட் இருக்குது, டிவி இருக்குது, ஏசி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, மோட்டார் இருக்குது, ஈவன் வீட்டில் சிசிடிவி கேமரா போட்டிருக்கோம், கேஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா இன்டரேட் பண்ணி ஒரே சிங்கிள் டேஷ்போர்டில் எல்லாத்தையும் எலக்ட்ரானிக்கலாக கண்ட்ரோல் பண்ண போகிறோம். இதுதான் ஹோம் ஆட்டோமேஷன். இப்போ லைட்டுனா, இப்போ லைட் வந்து எப்படி ஆன் ஆஃப் பண்ணுறது, அந்த ஆன் ஆஃப்க்கான சுவிச்சஸ் எப்படி இருக்கும், ஃபேன் எப்படி ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது, அதோட ஃபேனோட ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறது, ஏசியோட ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது, அதே போல் வந்து நம்ம ரூமோட டெம்பரேச்சர் என்னென்னு கால்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அந்த டைமில் ஏசி ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது, இது எல்லாமே வந்து இந்த ப்ராஜெக்டில் ஒன்றா நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். இதில் நம்ம நிறையா ஹோம் ஆட்டோமேஷன் சாஃப்ட்வேர்ஸ் நிறைய மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே வந்து ப்ரொப்ரைட்டரி ஐட்டமாக இருக்கும். ஒரு ஒரு கம்பெனிஸ் அவங்கவுங்க ஓன் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிவிட்டு அவங்க டெவலப் பண்ணியிருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்மில் அவங்களோட டிவைஸ் மட்டும்தான் வேலை செய்யும். மற்ற டிவைஸ் இன்டெகிரேட் பண்ணுறது ரொம்ப சிரமம். இப்போ அந்த மாதிரி இல்லாமல் சர்வரை நம்மளே ஹோஸ்ட் பண்ண போகிறோம். ஓப்பன் சோர்ஸ் சர்வர் நம்மளே க்ளோஸ் பண்ணிக்கிட்டு நம்மளே வந்து சில டிவைஸ் ரெடி பண்ணி அதை எப்படி இன்டெகிரேட் பண்ண போகிறோம், இதுதான் இந்த செக்மெண்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இதில் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிற பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஹோம் அசிஸ்டன்ட்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. இது ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இதை வந்து எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த இன்ஸ்டால் பண்ணது மூலமாக எப்படி நம்ம ஒரு டிவைஸ் ரெடி பண்ணி எப்படி இன்டெகிரேட் பண்ண போகிறோன்றத பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ எப்படி நம்ம வந்து ஹோம் அசிஸ்டன்ட் இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு மெயினாக வந்து ராஸ்பெரி பையில் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம் இந்த ஹோம் அசிஸ்டன்ட் சாஃப்ட்வேரை. இதில் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணுறத இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதை பார்ப்போம். இதுக்கு ராஸ்பெரி பை 4 8GB ரேம் உள்ளது ஒன்று வாங்கியிருக்கோம். சேம் ஒரு 32GB மெமரி கார்டு. இதை எப்படி ரெடி பண்ணுறன்றதை இப்போ நம்ம வீடியோவில் பார்ப்போம். இப்போது மெமரி கார்டை வந்து உங்கள் கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் எஸ்டி கார்டு ஸ்லாட்டில் இன்செட் பண்ணிவிடுங்க. இன்செட் பண்ணதுக்கப்புறம் முதல்ல மெமரி கார்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எஸ்டி கார்டு ஃபார்மெட்டான ஒரு டூல் இருக்குது, அது நெட்டில் இருக்குது. அந்த டூலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அதை யூஸ் பண்ண போகிறோம். அதே போல் நம்ம யூஸ் பண்ண இந்த ஹோம் ஆட்டோமேஷன் ஃபுல் சாஃப்ட்வேரும் நம்ம பண்ண போகிற இது பார்த்திங்கன்னா விண்டோஸ் பிசி மூலம் தான் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ எஸ்டி கார்டு ஃபார்மெட்டாக ஓப்பன் பண்ணிக்கிறோம். இதில் எஸ்டி கார்டு இன்செட் பண்ணியிருக்கேன். ஹெச்சின் காட்டுது, ஜஸ்ட் ஃபார்மெட் கொடுங்க. ஃபார்மெட் அவ்வளோதான். ஜஸ்ட் இப்போ நீங்கள் எஸ்டி கார்டு ஃபார்மெட்டை, ஓகே எஸ்டி கார்டு ஃபார்மெட் ஆகிடுச்சு. ஓகே, இது ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஹோம் அசிஸ்டன்ட் சாஃப்ட்வேர் வந்து நம்ம நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணணும். ஐஎஸ்ஓ ஃபைல் டவுன்லோட் பண்ணி அதை வந்து நம்ம பலினா எஜ்ஜர் அப்படின்ற ஒரு ஐஎஸ்ஓ ரைட்டர் மூலமாக நம்ம எஸ்டி கார்டை ரைட் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ண போகிறோம். நம்ம எஸ்டி கார்டை ரைட் பண்ணுறப்ப அதுக்கு முன்னாடி இந்த பலினா எஜ்ஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, பலினா எஜ்ஜர் ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம டைரெக்டாக ஐஎஸ்ஓ ஃபைல் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். இல்லை, இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஃப்ளாஷ் ஃப்ரம் யூஆர்எல்.
அந்த ஐஎஸ்ஓ ஃபைலோட யூஆர்எல் நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு அது மூலமாக ஒர்க் பண்ணலாம். ஓகே, இதில் தான் வந்து யூஆர்எல் பேஜ் தரணும். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சர்ச் பாரில் வந்து ஹோம் அசிஸ்டன்ட் டைப் பண்ணுங்கள். இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதை ஓப்பன் பண்ணுங்கள். போயிட்ட பாடு கெட்டிங் சார்ட்டர் இருக்குல்ல, அதில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்ட பாடு இதில் வந்து இன்ஸ்டலேஷன் கேட்குது. இந்த இன்ஸ்டலேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் கம்பேட்டிபிள் ஐஎஸ்ஓ ஃபைலில் எல்லாமே வந்து என்னென்ன பிளாட்ஃபார்முக்கு இருக்குன்றதை ஒரு லிஸ்ட் ஆகும். இதில் ராஸ்பெரி பை இருக்குது, ஆண்ட்ராய்டு இருக்குது, அசூஸில் இருக்குது, இன்டெல் என்யூசி பிசிக்கு இருக்குது, விண்டோஸ் பிசி, மேக் ஓஎஸ், லினக்ஸ், எல்லா பிசிக்கு கம்பேட்டபுளான ஐஎஸ்ஓ ஃபைல் வந்து இந்த பேஜில் இருக்கும். இப்போ நம்ம ராஸ்பெரி பை போர்டு தான் யூஸ் பண்ணுறோம், அதனால் ராஸ்பெரி பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நான் 5 4 8 GB தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ராஸ்பெரி பை 4 64 பிட் இருக்கு. இந்த யூஆர்எல் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் சி காப்பி பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த யூஆர்எல் வந்து நீங்கள் கண்ட்ரோல் வி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த பலினாஜர் என்ன பண்ணோம்னா இந்த யூஆர்எல்ல போய் உங்களுக்கு தேவையான இமேஜ் ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிக்கும். ஜஸ்ட் டார்கெட் செலக்ட் கொடுத்துட்டு இந்த எஸ்டி கார்டோட பாத் கொடுக்குங்க. ஜஸ்ட் செலக்ட் கொடுங்க. செலக்ட் கொடுத்துட்டு எகெயின் ஃப்ளாஷ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஸ்டார்டிங் ஆகிடுச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஐஎஸ்ஓ ஃபைல் அதாவது டவுன்லோட் பண்ணிட்டோம். டவுன்லோட் பண்ணி முடிச்சுட்டு உங்களோட மெமரி கார்டில் வந்து அந்த ஐஎஸ்ஓ ஃபைலை வந்து பர்ன் பண்ணிவிடும். இந்த மாதிரி தான் வரும். ஃபினிஷிங் வந்துடும். ஜஸ்ட் ஸ்கிப் கொடுத்துருங்க. ஸ்கிப் கொடுத்தப்படி கம்ப்ளீட் ஆகிடும். லாஸ்ட் கம்ப்ளீட்டட். ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு மெமரி கார்டை வந்து உங்கள் பிசிலேருந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வச்சுருக்க ராஸ்பெரி பையில் நம்ம இன்செர்ட் பண்ணிவிடுவோம். இதான் ராஸ்பெரி பை. இப்போ இதில் இன்செர்ட் பண்ணிவிடுவோம். இன்செர்ட் பண்ணிவிட்டு ராஸ்பெரி பையை பவர் பண்ண போகிறோம். ராஸ்பெரி பையை பவர் பண்ணியாச்சு. நீங்கள் இதை செய்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ராஸ்பெரி பையோட ஈத்தர்நெட் போர்ட் வந்து உங்களோட லோக்கல் வைஃபை ரவுட்டர் இதில் வந்து நீங்கள் ப்ளக் பண்ணியிருக்கணும். நீங்கள் ராஸ்பெரி பை ஆன் பண்ண ஒருபாடு அந்த வைஃபை ரவுட்டர் உங்கள் ராஸ்பெரி பைக்கு ஒரு ஐபி அலாட் பண்ணும். அந்த ஐபி என்னன்றதை நீங்கள் முதல்ல கண்டுபிடிச்சிக்கணும். என்னோடய ரவுட்டருக்கு என் ரவுட்டரை செக் பண்ணுறேன். என்னோடய ராஸ்பெரி பைக்கு என்ன ஐபி அலாட் ஆகிருக்குன்ட்டு இந்த பாருங்கள். ஹோம் அசிஸ்டன்ட் 192.168.0.102 இதுதான் என்னோடய ரவுட்டர் என்னோட ஹோம் அசிஸ்டன்ட் ராஸ்பெரி பைக்கு அலாட் பண்ண ஐபி. இந்த ஐபியை நான் ப்ரௌசரில் இன்செர்ட் பண்ணுறேன். 192.168.0.102. இதுக்கப்புறம் இந்த ஹோம் அசிஸ்டண்ட்டோட போர்ட் நம்பரை கொடுக்கணும். 8123 இதுதான் டிஃபால்ட் போர்ட்டு. அதை நீங்கள் கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். ப்ரிப்பேரிங் ஹோம் அசிஸ்டன்ட் இருக்குது. நீங்கள் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 20 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து இதோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுற அந்த ஸ்டேஜுக்கு இது வரும். அது வரைக்கும் நீங்கள் இந்த ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஓப்பன்லேயே வச்சுருந்து நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நேம், யூசர் நேம், பாஸ்வேர்டு, கிரியேட் பாஸ்வேர்டு இந்த மாதிரி கிரியேட் பண்ண சொல்லி இந்த பேஜ் வரும். இது வர்றதுக்கு மினிமம் 20 மினிட்ஸ்க்கு டைம் ஆகும். நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இப்போ நான் யூசர் நேம் கொடுக்குறேன்.
பாஸ்வேர்ட் நான் கொடுத்துக்கிறேன். இதில் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு பாஸ்வேர்டெலாம் மறந்துடாதீங்க, ஏன்னா எகெயின் பாஸ்வேர்ட் ரெக்கவரிக்கு ஆப்ஷன் கிடையாது. அதனால் இதில் மறந்துடாதீங்க, ஜஸ்ட் கிரியேட் அக்கௌண்ட். ஜஸ்ட் ஹோம் வந்துருச்சு, இது ஹோம்ல இருக்கட்டும். அடுத்து டைம் ஜோன், இப்போ நம்ம இந்தியாவிலன்னா கொடுக்கு கல்கட்டா தரேன். இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்தா போதும். ஜஸ்ட் இதில் எதுவும் நீங்கள் சேஞ்சஸ் பண்ண வேண்டாம். அகெயின் நெக்ஸ்ட். இப்போ இதில் ஃபினிஷ். இதுதான் வந்து உங்களோட ஹோம் மிஷினோட ஃப்ரண்ட் பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இஷோத்தரன், இதில் நீங்கள் போனீங்கன்னா ஹோம் பேஜ் போயிட்டு இதில் வந்து லைட் மோடு டார்க் மோடுன் இருக்குது, கொஞ்சம் விசிபிலிட்டிக்காக நம்ம டார்க் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அவ்வளோதான். ஒர்க் பண்ணிட்டு இப்போ இந்த ஓவர்வியூ, இந்த ஓவர்வியூவில் தான் வந்து நம்ம என்னென்ன செய்ய போகிறோன்றது எல்லாமே இதில் வரும். இதில் மெயின் இன்னொரு ஆப்ஷன் வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குது. இந்த செட்டிங்ஸில் கூட இந்த ஆட்ஆன் வரணும். இது வந்து இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது, நம்ம ப்ராஜெக்ட் செய்கிறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, இதே இந்த ஹோம் அசிஸ்டன்ட் சாஃப்ட்வேர் வந்து நம்ம வந்து க்ளவுட்லேயே ஹோஸ்ட் பண்ணலாம். ஆனால் க்ளவுடில் ஹோஸ்ட் பண்ணிட்டோம்னா அதை இன்டெகிரேட் பண்ணுறப்ப என்னென்னா உங்கள் டிவைஸ்க்கும் க்ளவுடுக்கும் கனெக்டிவிட்டி வந்து எப்போவுமே பிரேக் ஆகக்கூடாது, எப்போவுமே லைவில் இருக்கணும். அப்போ தான் வந்து டிவைஸ் வந்து ஒழுங்காக இன்டெகிரேட் ஆகும். அது வந்து பெரிய பர்டனாகவே இருக்கும், ஏன்னா ஒருவேளை கனெக்டிவிட்டி கட் ஆனாலோ அப்போ வந்து நீங்கள் உங்கள் ஹோம் ஆட்டோமேஷன் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணவே முடியாது. அது நமக்கு ரொம்ப கஷ்டம், ஒரு டென்ஷன் பண்ணும். அதனால் என்னோட ப்ரிஃபர் என்னென்னா நீங்கள் க்ளவுடில் ஹோஸ்ட் பண்ணாமல் நீங்கள் ராஸ்பெரி பை இல்லைன்னா ஒரு சிஸ்டமில் லோக்கல் ஹோஸ்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அப்போ வந்து உங்கள் லோக்கல் உங்கள் ரவுட்டருக்குள்ளே இருக்கிற வைஃபைல நீங்கள் அசஸ் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு இந்த பிரச்சனை வராது. அதனால் என்னோட சஜஷன் வந்து நீங்கள் ஆஃப்லைனில் ஹோஸ்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. அதுமாதிரி ஹோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்மளோட டெவலப் பண்ணுற சின்ன சின்ன கேஜெட்ஸ்லாம் வந்து இதில் இன்டெகிரேட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது இனி வரப்போகிற வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹோம் ஆட்டோமேஷன் வந்து எப்படி செய்கிறதுன்றது இனிமேல் வரப்போகிற செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். ரொம்பவும் சின்ன சின்ன விஷயந்தான், எல்லாருக்கும் ஈஸியாக புரிகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இதை செஞ்சனியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதனால் வந்து இனி இந்த வீடியோவை இந்த சீரீஸை இனி மறக்காமல் பார்த்துட்டே இருங்க. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.